இயேசுவின் இரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்திலே உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. இறை இயேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உயிர்ப்பின் காலத்திலே நாம் இருக்கிறோம். அண்மையில் இயேசுவின் உயிர்ப்பு விழாவினை பெருவிழாவாக நம் இல்லங்களிலே நாம் கொண்டாடி மகிழ்ந்திருக்கிறோம். இந்த உயிர்ப்பின் காலத்தில்தான் திரு தூதர்கள் ஆண்டவர் இயேசுனுடைய நற்செய்தியை பறைசாற்றி வல்லமையோடு செயலாற்றி ஆண்டவருக்கு சாட்சியம் பகர்ந்தார்கள் என்று திருவிவிலியம் நமக்கு தெளிவாய் கற்பிக்கின்றது. இந்த உயிர்ப்பின் காலத்திலே ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் உலகெங்கிலும் சென்று பறைசாற்றினார்கள். சிந்தித்து பார்ப்போம் அன்பார்ந்தவர்களே, 12 திரு தூதர்கள் உலகெங்கும் சென்று ஆண்டவருடைய நற்செய்தியை பறைசாட்டியதினாலே, ஆண்டவருக்கு சாட்சியம் பகர்ந்ததினாலே இன்று நீங்களும் நானும் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம். கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்று நம்மை அழைத்து கொள்கிறோம். 12 பேர். ஆனால் அன்பார்ந்தவர்களே, இன்றைய காலகட்டத்திலே உலகெங்கிலும் கிறிஸ்தவம் அழிந்து வருகிறது, இறை நம்பிக்கை மறைந்து வருகிறது என்பதுதான் உண்மை. கசப்பாக இருந்தாலும் இதுதான் வருத்தத்திற்குரிய உண்மையாக இருக்கிறது. என்ன ஆனது? ஏன் இந்த மாற்றம்? சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா? இந்த கேள்வி உங்கள் மனதிலே எழுந்திருக்கிறதா? என்னை கேட்டால் நான் சொல்வேன், இந்த மாற்றத்திற்கு காரணம் ஆவி குறைவு என்று. ஆம் அன்பார்ந்தவர்களே, தூய ஆவியானவருடைய குறைவு என்று தான் இதை சொல்ல வேண்டும். கிறிஸ்தவ வாழ்விலே தூய ஆவியானவருடைய உடனிருப்பும் தூய ஆவியானவருடைய வழி நடத்துதலும் குறைந்து கொண்டே வந்ததுதான் இதற்கு காரணம். திரு தூதர்களை பற்றி கொஞ்சம் நாம் திரு விவிலியத்தின் வழியாக சிந்தித்து பார்ப்போமே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு 3 ஆண்டுகள் அவர்கள் உடன் இருந்தாலும், ஆண்டவரோடு உண்டு குடித்து மகிழ்ந்து அவர் கற்றுக் கொடுத்த எல்லா காரியங்களையும் அவர்கள் கேட்டு ஆண்டவருடைய அன்பை சுவைத்திருந்தாலும், ஆண்டவர் கைது செய்யப்படும் போது அவர்கள் அவரை விட்டு தப்பி ஓடினார்கள். இதை ஆண்டவரும் அறிந்திருந்தார். மார்க் நற்செய்தி 14வது அதிகாரத்திலே 27 முதல் வசனங்களிலே இதை நாம் வாசிக்க கேட்கிறோம். பேதுரு ஆண்டவரிடம் சொல்கிறார், ஆண்டவரே, இவர்கள் அனைவரும் உம்மை விட்டு ஓடி போனாலும் நான் ஒரு காலம் உம்மை விட்டு ஓடி போக மாட்டேன். இறக்க நேர்ந்தாலும் சாவே வரினும் நான் உம்மோடு சாவேனே தவிர உம்மை மறுதளிக்க மாட்டேன் என்றும் சொன்னான். ஆனால் மார்க் நற்செய்தி 14வது அதிகாரம் 50, 51, 52 வசனங்களை நாம் வாசிக்கிறோம். சீடர்கள் அனைவரும் ஆண்டவரை விட்டுவிட்டு தப்பி ஓடினார்கள். ஒரு இளைஞன் ஆண்டவரை பின்பற்றினவன் தன் ஆடையை இழக்கவும் தயங்காமல் ஆடையை இழந்து உயிரை காத்து கொள்ள ஆண்டவரை விட்டு ஓடினான். மானத்தை இழக்கவும் தங்கள் உயிரை காத்து கொள்வதற்காக ஆண்டவரையே மறுதளிக்கவும் தயங்காதவர்களாகத்தான் இந்த திரு தூதர்கள் இருந்தார்கள். ஆண்டவருடைய இறப்பிற்கு பின்னால், அவரை அடக்கம் செய்ததற்கு பின்னால் இவர்கள் மறைந்து யூதர்களுக்காக பயந்து ஒளிந்து வாழ்ந்து வந்தார்கள் என்பதை நாம் காண்கிறோம். இதை யோவான் நற்செய்தி 20வது அதிகாரம் 19வது வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அவர்கள் ஓடி ஒளிந்து மறைந்து கொண்டிருந்த வேளையிலே, கதவுகளை பூட்டி கொண்டு உள்ளே அவர்கள் அமர்ந்திருந்த நேரத்திலே ஆண்டவர் அவர்களுக்கு காட்சி அளிக்கிறார். ஆனால் இதே திரு தூதர்கள், இதே பேதுரு, திரு தூதர்கள் 12வது அதிகாரம் 23வது வசனத்திலும் 4வது அதிகாரம் 10வது வசனத்திலும் நாம் வாசிக்கிறோம், எந்த யூதர்களுக்கு அஞ்சி ஒளிந்து கொண்டிருந்தாரோ
அதே யூதர்களை பார்த்து நீங்கள் தான் இயேசுவை சிலுவையில் அறைந்தீர்கள் என்று அவர் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறார். இயேசுவை சிலுவையில் அறைந்த அதே தலைமை சங்கத்திற்கு முன்பாக சென்று நீங்கள் தான் இயேசுவை சிலுவையில் அறைந்து கொண்டீர்கள் என்று அவர் பிரகடனம் செய்கிறார். இன்னும் ஒருபடி மேலே சென்று 4:20 நாம் பார்க்கிறோம். அவர் சொல்கிறார், என்ன நேர்ந்தாலும் நாங்கள் கண்டதையும் நாங்கள் கேட்டதையும் நாங்கள் எடுத்து ஏம்பாமல் இருக்க எங்களால் முடியாது என்கிறார். மரணத்துக்காக பயந்து இயேசுவை மறுதளித்த இந்த பேதுரு மரணமே வரினும் கலங்காமல் இயேசுவுக்காக சாட்சியம் பகர்கிறார். பாரம்பரியம் வழியாக நாம் அறிந்திருக்கிறோம், இயேசுக்காக சாட்சியம் பகர வேண்டும் என்பதற்காக சிலுவை மரணத்தையும் பேதுரு ஏற்றுக்கொண்டார். என் ஆண்டவரை போல இறப்பதற்கு நான் தகுதியற்றவன் என்று சொல்லி என்னை தலைகீழாக அந்த சிலுவையிலே அறையுங்கள் என்று வேண்டி தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டு இயேசுவுக்கு சாட்சியாக அவர் உயிரை கொடுத்தார். எப்படி இந்த மாற்றம்? இயேசுவை மறுதளித்ததிலிருந்து இயேசுவுக்காக மறிப்பது வரைக்கும் இந்த மாற்றம் எப்படி ஏற்பட்டது? இதற்கு காரணம் அன்பார்ந்தவர்களே, தூய ஆவியானவருடைய வருகை. அந்த பெந்தகோஸ்து பெருவிழாவிலே இந்த திரு தூதர்கள் அன்னையோடு கூட ஜெபத்திலே வேண்டி காத்து கொண்டிருந்த போது தீ நாவாக அவர்கள் மீது இறங்கி வந்த அந்த தூய ஆவியானவருடைய வருகையே இவர்களுடைய இந்த மாற்றத்திற்கு காரணமாக இருக்கிறது. இதை இயேசு நன்கு அறிந்திருந்தார். இதனால் தான் லூக்கா நற்செய்தி 24:49 அவர் சொல்லுவார், என் தந்தை உங்களுக்கு வாக்களித்திருக்கிற அந்த வல்லமையை நான் உங்களுக்கு அனுப்புவேன், அந்த வல்லமையை நீங்கள் உன்னதத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும் வரை இந்நகரத்திலேயே காத்திருங்கள் என்று சொல்லுவார். அதேபோல் திருத்தூதர் பணிகள் 1:8 அவர் அவர்களுக்கு சொல்லுவார், இந்த தூய ஆவியானவர் இந்த வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலக எங்கிலும் நீங்கள் எனக்கு சாட்சிகளாக விளங்குவீர்கள் என்று சொல்லுவார். அவருக்கு தெரியும், இந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் போதுதான் இந்த திரு தூதர்களும் நீங்களும் நானும் ஆண்டவருடைய உண்மையான சீடர்களாக வாழ்வோம் என்று சொல்லி. ஆனால் இன்றைய காலகட்டத்திலே அன்பார்ந்தவர்களே, இந்த தூய ஆவியானவரை நாம் மறந்து வாழ்ந்து வருகிறோம். நம்முடைய அன்றாட கிறிஸ்தவ வாழ்விலே தூய ஆவியானவருக்கு இடம் இல்லாத அளவிற்கு நாம் அவரை மறந்து மறுதளித்து வாழ்ந்து வருகிறோம். திரு தூதர்களைப் போல உண்மையாகவே ஆண்டவர் இயேசுவுக்கு வல்லமையான விதத்திலே சாட்சியம் பகர விரும்புகிறீர்களா? ஆவியானவருடைய உடனிறப்பு நிச்சயமாக உங்களுக்கு தேவை. அந்த ஆவியினுடைய கனிகள் வரங்களிலே நிரம்பி ஆண்டவர் இயேசுவுக்கு ஆற்றல் மிக்க சாட்சிகளாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? இதோ உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. அன்னை மரியோடு இந்த திரு தூதர்கள் ஜெபத்திலே ஒன்றிணைந்து அந்த ஆவியானவருடைய வருகைக்கு காத்து கொண்டிருந்ததை போல இதோ வருகிற 40 நீங்களும் நானும் என்னோடு இருக்கிறவர்களும் 40 ஜெபத்திலே இந்த தூய ஆவியானவருடைய வருகைக்காக தூய ஆவியானுடைய அந்த வல்லமையை பெற்றுக்கொள்வதற்காக ஜெபத்திலே அன்னையா மரியாளோடு இணைந்து காத்திருக்க போகிறோம். இந்த 40 ஒவ்வொரு நாளிலும் உங்களுக்கு தூய ஆவியானவரை குறித்த ஒரு நற்செய்தி பகிர்வு அல்லது வாழ்வியலிலிருந்து தங்கள் சொந்த வாழ்க்கையிலிருந்து சாட்சிய பகிர்வினை உங்களுக்கு தினமும் நாங்கள் கொடுப்போம். அவற்றை நீங்கள் பார்த்து அவற்றை நீங்கள் கேட்டு உங்கள் ஜெப வேளைகளிலே அதை நீங்கள் தியானித்து அன்னை மரியோடு கூட அந்த ஆவியானுடைய வருகைக்காக ஜெபத்திலே காத்திருக்க உங்களை தயாரிக்க நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். இந்த 40 ஆவியானவரை பற்றி இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ளவும் அவருடைய விசுவாசத்திலே நாம் வளரவும் அவரோடு இணைந்து ஜெபிக்கவும்
அவருடைய துணை கொண்டு இயேசுவுடைய சாட்சிகளாக உண்மை சீடர்களாக நாம் வாழவும் உங்கள் அனைவரையும் அன்னை மரியினுடைய திருப்பெயரினாலே அன்போடு உங்களை அழைக்கின்றோம். மரியே வாழ்க.